தற்போது சோசியல் மீடியாவில் முழுவதும் அஜித் பற்றி பேச்சுத்தான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது நேற்று அஜித் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் என்ற தகவலை கேட்டதும் பதறி துடித்த ரசிகர்கள் அவருக்கு என்ன ஆச்சு என கேள்விகளை எழுப்பி வந்தனர் அதைத் தொடர்ந்து வழக்கமான பரிசோதனைதான் என்று செய்திகள் கசிந்தன ஆனால் திடீரென இன்று அவருக்கு மூளையில் கட்டியிருப்பதாகவும் அறுவை சிகிச்சை நடைபெற்றதாகவும் ஒரு தகவல் தீயாக பரவியது இதை கேட்ட ரசிகர்கள் அவர் விரைவில் குணம் பெற வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து வந்தனர் ஆனால் அது பொய்யான தகவல் என்று காது பகுதியில் நரம்பு வீக்கம் காரணமாக அவருக்கு சிகிச்சை நடைபெற்று வருவதாக அஜித்தின் மேனேஜர் தெரிவித்திருந்தார் மேலும் அரை மணி நேரத்தில் சிகிச்சை முடிந்து அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டு விடுவார் என்று தகவலை வெளியிட்டிருந்தார் அதன் பிறகுதான் ரசிகர்கள் நிம்மதி அடைந்தனர் இந்த நிலையில் விஜய் தன் நண்பனை பார்க்க மருத்துவமனைக்கு செல்ல இருக்கிறாராம் அஜித்தின் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் மருத்துவமனையில் தான் இருப்பார் விஜயின் தற்போது சென்னையில் வந்திருக்கிறார் அதன் காரணமாகவே இந்த சந்திப்பு நிகழ இருக்கிறது ஏற்கனவே அஜித்தின் அப்பா இறந்தபோது முதல் ஆளாக ஓடி வந்தது விஜய்தான் அந்த அளவுக்கு இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனால் தற்போது அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் விஜய் இதை வைத்து ஒரு பெரிய பிளானை போட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது அவர் அஜித்தை சந்திப்பதன் மூலம் அவருடைய ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கலாம் என கணக்கு போட்டிருக்கிறார் இதுதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது அந்த வகையில் விஜய் அஜித்தை பார்க்க செல்வதற்கு பின்னணியில் இப்படி ஒரு காரணம் இருப்பதாக வதந்திகள் சோசியல் மீடியாவில் பரவி வருகிறது